சொல்லு சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். இனிமே நானே நினைச்சாலும் உங்க பையனை காப்பாற்ற முடியாது. எல்லாரும் என்கவுண்டர் பண்ண போறாங்களோ, அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல உங்க பையனும் சம்பந்தப்பட்டிருக்காரு. யோ, என்னையா சொல்ற? ஆமா சார், சிஎம் கிட்ட எவிடன்ஸ் காட்டி என்கவுண்டருக்கு ஆர்டர் வாங்கிட்டான். கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் வராம தலைமறைவாரு. நீ சந்தோஷப்படுவ பாரு. நியூஸ் பேப்பர்ல படிச்ச பக்கத்தை மட்டும் தான் பாக்குறீங்க, ஆனா நீங்க எல்லாருமே படிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய இருக்கு. ரேப் கேஸ் நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல கொட்ட எழுத்துல போடுவான். அதே அவன் ஜாமீன்ல வந்துட்டான் வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத மாதிரி லாஸ்ட் பேல சின்னதா போடுவான். ஏன் தெரியுமா? தெரிஞ்சதான் மக்கள் முடிச்சுப்பாங்களே. இங்க இது மாதிரி நியூஸ் பேப்பர்ல மட்டும் இல்ல, இங்க சாதாரணமா யூஸ் பண்ற சோப்புல இருந்து பேஸ்ட் வரைக்குமே அத்தியாவசியமா யூஸ் பண்ற எல்லா பொருட்களுக்கும் ஆட் என்னமோ பெருசா பண்ணுவானுங்க. ஆனா அதுல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அதை பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி சின்னதாக போடுவோம். ஏன்னா அதை பெருசாக போட்டால் தான் படிச்சிருவோம்ல, நமக்கு தான் புரிஞ்சிருவேன். அவன் அறிவாளின்ற பேரில் நம்மளை முட்டாளாகிட்டு இருக்கான். நம்ம முட்டாளா இல்லையான்றது நம்ம கையில் தான் இருக்கு. நீ தர்ஷினி ரேப் பண்ண நாலு பேரை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற, ஆனால் இந்தியா முழுக்க இருக்கிற படிக்காத பக்கங்களை நீ தெரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன். நீ பண்ண வேலையில் ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தா கூட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். அப்புறம் 2000 புடங்களோட வீடியோ லீக் ஆகி அவங்க மொத்த வாழ்க்கை ஸ்பாயிலாக இருக்கும். அதான் நான் ஒன்று ஸ்டாப் பண்ணேன். இதை பார், நீ ஒரு வருஷத்தடியை வெட்ட பார்க்குற, நான் மொத்தத்தையும் பேரோட புடுங்க பார்க்குறேன். வேட்டையாடணா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் விடு, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். இந்த வீடு தானடா கன்ஃபார்மா? நாளைக்கு தானே வெட்டுறதா பேச்சு? இன்னைக்கு என் கசாப் கடை தெரிய வந்திருக்கு. அந்த ஆட்டுக்கு கடைசி ஆதரணு இருக்கான், அதை தான் கேட்டு போலன்னு வந்துச்சான். கேட்டுட்டா போச்சு, ஆனா நீ உயிரோட இருக்க மாட்டிய. Ugh!
தெரியல மனுஷ ரத்தம் குடிக்க வந்த பேயாடுன்னு. நீ பேயாடிலடா பள்ளியாடு, கசாப்பு கடுக்கு நீந்தோட்ட பள்ளியாடு.